வணக்கம். ஸ்ரீ ஐயப்பன் யார்? அரக்கர் குலத்தலைவன் ரம்பா. இவன் ஒரு எருமை உருவ அரக்கியை மணந்தான். அவர்கள் இருவருக்கும் பிறந்த குழந்தைகளே மகிஷாசுரன் மற்றும் மகிஷி. ஆணவம் தலைக்கு ஏறி மக்களையும் தேவர்களையும் வதைத்தும் கொன்றும் வந்தான் மகிஷாசுரன். அவனை ஸ்ரீ துர்காதேவி வதம் செய்தாள். மகிஷாசுரனை அழித்ததால் துர்க்கை மகிஷாசுர மர்த்தினி ஆனார். மகிஷாசுரனின் வதத்துக்கு பிறகு அதற்கு காரணமான தேவர்களை வதைக்க அவரது தங்கை மகிஷி முடிவு செய்தாள். மகிஷி பிரம்மாவை நோக்கி கடும் தவம் இருந்தார். மகிஷியின் தவத்தைக் கண்டு மகிழ்ந்த பிரம்மா அவளுக்கு காட்சியளித்தார். ஸ்ரீ சிவபெருமானுக்கும் ஸ்ரீ மகாவிஷ்ணுவிற்கும் பிறக்கும் குழந்தையால் மட்டுமே தனக்கு மரணம் ஏற்பட வேண்டும் என்று வரம் கேட்டாள். பிரம்மா அந்த வரத்தை தந்தார். மகிஷி தனக்கு இனி இறப்பு நேராது என எண்ணம் கொண்டு அனைவரையும் துன்புறுத்தினால் பலரை கொன்றாள். நாளுக்கு நாள் மகிஷியின் கர்வம் அதிகரித்தது. மேலும் அதிகமாக துன்பங்களை மக்களுக்கும் தேவர்களுக்கும் கொடுத்தாள். இந்திரன் தேவர்களின் தலைவன். துர்வாசர் அளித்த மாலையை அலட்சியமாக தனது யானையான ஐராவதத்திடம் கொடுத்தவுடன் அது அந்த மாலையை காலில் போட்டு மிதித்தது. துர்வாசர் அனைத்தையும் இழக்க கடவா என சாபமிட்டார். இந்திரன் மற்றும் தேவர்கள் அரக்கர்களிடம் தோல்வியிற்று பல தேவர்களையும் இழக்கின்றனர். தேவர்கள் சாகா வரம் பெற அமிர்தத்தை பார்க்கடலை அரக்கர்களின் உதவியுடன் மந்திரமலையை மத்தாகவும் வாசுகி பாம்பை கயிறாகவும் கொண்டு கடைந்து அமிர்தம் பெற்றனர். தேவர்களும் அசுரர்களும் அமிர்தத்தை உண்பதற்கு சண்டையிட்டனர். அந்த அமிர்தத்தை தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் மோகினி உருவத்தில் இருந்த விஷ்ணு பகவான் பிரித்து அளிக்க வந்தார். மோகினி விஷ்ணுவின் மாயை என்கின்ற மாயா. முதலில் தேவர்களுக்கு அமிர்தத்தை மோகினியாக வைத்த பின்னர் அசுரர்கள் முறையின் போது மோகினி மறைந்து மகாவிஷ்ணுவே அமிர்தத்தை வைத்துக் கொண்டு கொடுக்காமல் ஏமாற்றினார். சமுத்திர மந்தனில் மோகினி பகிர்ந்தளித்த லீலையின் போது சிவபெருமான் ஆழ்ந்த யோகத்தில் இருந்ததால் சிவபெருமானால் அந்த மோகினி அவதாரத்தினை தரிசிக்க இயலாமல் போனது. பின்னர் யோகம் கலைந்து எழுந்த பொழுது நடந்த திருவிளையாடல்களை அறிந்த சிவபெருமான் விஷ்ணுவின் அந்த மோகினி அவதாரத்தை தரிசிக்க வேண்டினார். அவ்வாறு சிவபெருமானுக்காக மோகினி மீண்டும் அவதரித்த பொழுது சிவனும் மோகினியும் ஒன்று சேர்ந்து பிறந்தவரே ஐயப்பன். இதன் காரணமாகவே ஐயப்பனுக்கு ஹரிஹரன் என்ற பெயர் வந்தது. ஹரி என்றால் விஷ்ணு, ஹரன் என்றால் சிவன். ஐயப்பனுக்கு சிவன் விஷ்ணு ஆகிய இருவரின் குணங்களும் கிடைத்தது. ஐயப்பனின் தந்தையாக இருந்ததால் ஸ்ரீ சிவபெருமானின் குணங்களும், மாயா என்கின்ற மோகினி ஐயப்பனின் தாயாக இருந்ததால் விஷ்ணுவின் குணங்களும் கிடைத்தன. நன்றி. தொடருவோம் ஐயப்பனை. உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.